நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, எந்த வீடியோ வந்தாலும் உடனே உங்களுக்கு அறிவிப்பு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஷானுஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 நிமிஷத்தில் பட்டன் செய்கிற பகோடா மசாலா கிரேவி தான். இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா பலவிதமான டிஃபனை சட்டுன்னு செஞ்சுருவாங்க, அதுக்கு சைட் டிஷ் பண்ணுறது தான் ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஸ்வீட் ஷாப்பு பேக்கரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பகோடா எப்போவுமே நமக்கு கிடைக்கும். வாங்கிட்டு வந்து 10 நிமிஷத்தில் பட்டன் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பகோடா கிரேவி செய்கிறதுக்கு 150 கிராம் ஆனியன் பகோடா நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள் இடத்துல பகோடா கிடைக்கலன்னா நீங்கள் வீட்லேயே அழகாக செஞ்சிடலாம். ஒரு 1/2 கப் கடலை மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கிட்டு நீங்கள் தண்ணி அதிகமாக விடாமல் பிசைஞ்சு நீங்கள் அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் உதிரியாக போடாமல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வர மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவிக்கு சரியாக இருக்கும். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 1 தக்காளியோட 5 முந்திரி சேர்த்து நல்லா மையை அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். கொத்தமல்லி புதினா ரெண்டுமே 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், தனியா தூள் 2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு சின்ன அன்னாசிப்பூ, இதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். வானலி நல்லா சூடாகிடுச்சு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்க வச்சுருக்க அந்த மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாகவும் நல்லா வதங்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும், தக்காளியும் நல்லா குழஞ்சி வேகணும், அப்போ தான் வந்து கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு சுவையும் மனமும் இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துட்டு சேருங்க, ஏன்னா பகோடாலையும் உப்பு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க கிரேவியில். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இப்போ 4 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் கிரேவிக்கு. இஞ்சி பூண்டு விழுது இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா பூண்டு வந்து 60% இருக்கணும், இஞ்சி வந்து 40%, அந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்து நல்ல சுருளை வதங்கணும். இந்த தக்காளி நல்லா வேகிறதுக்கு 1 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடிகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையுமே இதோட சேர்த்து கலந்து விட்டுடலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளியும் முந்திரி விழுது அதையும் இதோட சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ஷன் தான், நான் கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். வெறும் தக்காளி வெங்காய கலவையை கூட போகிறோம் உங்களுக்கு பகோடா கிரேவிக்கு. இப்போ புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கிரேவி வகைகளுக்கு புதினா வந்து ஒரு நல்ல வாசனையும் சுவையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை ஜீர்ணிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாம் ஒன்று போல் வெந்து வர வரைக்கும் 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 3 நிமிஷம் வேக வச்சதில் மசாலா நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அவ்வளோ அட்டகாசமான வாசனையாக இருக்குது. புதினாவும் அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்தது. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம், நல்லா அந்த கிரேவி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பகோடாவை சேர்க்கணும். இந்த கிரேவி பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உப்போட அளவை இப்போ சரி பார்த்துட்டு நம்ம பகோடாவை சேர்த்துடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் பகோடா போட்ட உடனே இந்த பகோடா வந்து எல்லா கிரேவியுமே உறிஞ்சிக்கும். பெரிய பெரிய துண்டாக பகோடா இருக்க மாதிரியே நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுத்து பரிமாறும்போது அந்த துண்டுகள் ஓரளவுக்கு முழுமையாக கிடைக்கும். பகோடாவை சேர்த்துட்டு கிரேவியில் அந்த பகோடா நல்லா மூழ்கி இருக்க மாதிரி செஞ்சுட்டு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். சூப்பரான பகோடா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்த்த உடனே சாப்பிட தூண்டுகிற பகோடா கிரேவி ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இப்போ நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம். இந்த பகோடா கிரேவி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃபேவரேட்டு. ஸ்கூல் படிக்கிற காலங்களில் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே பகோடா வாங்கிட்டு வந்து சட்டுன்னு செஞ்சு கொடுப்பாங்க. அதோட சுவையும் மனமும் இன்னும் மனசில் இருக்குது அப்படியே. கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் பகோடா இல்லைன்னா நீங்கள் முந்திரி பகோடா கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பகோடா கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டாவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இட்லி, தோசை,
ஊத்தப்போ சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் பட்டுன்னு செஞ்ச இந்த பகோடா மசாலா கிரேவி பார்த்திங்கன்னா சுவையும் மனமும் ரொம்பவே அலாதியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு பார்க்க சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மற்றொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.